மார்னிங் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வாங்க தமிழில் அடுத்து பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு துணைப்பாடம் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம், என்ன பாடம் பார்த்தோம் போன கிளாஸில், யாருக்கா ஞாபகம் இருக்கா, இருக்கீங்களா? அதாவது தமிழர்களின் வீர கலைகள்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவர் மற்போர், இந்த மாதிரி தமிழர்களின் வீர விளையாட்டுகளை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா, அது புரிஞ்சுதா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துணைப்பாடம் பார்க்க போகிறோம். என்ன துணைப்பாடம் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு கதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பாடத்துக்கு போகலாம். கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ஏன்? இந்த விடுமுறை நாட்களை அவள் மகிழ்வுடன் கழிக்க போகிறாள் அல்லவா? அதாவது விடுமுறை, இப்போ நம்ம விடுமுறைனா என்னது, இப்போ மே மாதம் சம்மர் ஹாலிடேஸ் விடுறாங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், அத்தை வீட்டுக்கு போவோம், மாமா வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா எங்கேயா டூர் அரேஞ்ச் பண்ணி டூர் போவோம். அப்போ அந்த லீவை நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இல்லையா? அதே மாதிரி அந்த கயலினி அப்படிங்கிற பொண்ணும் என்ன பண்ணுறா, நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதனால்தான் அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டாள். அப்போ எங்கே போகிறா, அவங்க அன்பு தர பாட்டி, அதாவது அவங்க பாட்டினா அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். சரிங்களா, அந்த பாட்டியோட ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டாள். வாருங்கள் குழந்தைகளே, நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்வோம். நம்மளும் என்ன பண்ணுவோம், அவளோட மகிழ்ச்சியில் பங்கு கொள்வோம்னு சொல்கிறாங்க. சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில்தான் உள்ளது அந்த ஊர். தன் தாயுடன் பேருந்தில் ஏறி ஜன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டு தான். அதாவது தன்னோட அம்மா கூட போகிற தாய் அப்படின்னா யார், அம்மா. தன்னோட அம்மாவோட பேருந்தில் ஏறி இங்கே உட்காரான். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், எங்கேயா வெளியில் போகணும், பஸ்ஸில் போகணும்னா ஜன்னலோரம் உட்கார ஆசைப்படுவோமா இல்லையா? அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்துட்டு வாயெல்லாம் ஒரே பாட்டு பாடிக்கிட்டே வரா. பாருங்கள், ஆறு சட்டம் நூறு பண்ணி ஐம்பத்தாறு ரயில் வண்டி, கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணது பார் ரயில் வண்டி. அதான் ட்ரெயினில் போகிறாங்க. சரிங்களா, ட்ரெயினில் போகிறதுக்காக என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு பேருந்தில் ஏறி உட்காரா. அவள் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாடல்தான் அது. இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செல்கிறார் என்று. ஆமாம், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தான் அவள் செல்கிறார். இங்கே இருக்கு, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் அவள் போகிறா. அவன் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள். அதுதான் கைலினியின் துள்ளலுக்கு காரணம். அதாவது துள்ளனா ரொம்ப ஆர்வமாக போகிறாள். ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தாள். அதாவது ஊருக்கு போகணுன்னா என்ன பண்ணுறா, அவள் பேத்தியை வரவேற்கிறதுக்காக பாட்டி எங்கே வந்துட்டாங்க, பேருந்து பஸ் ஸ்டாப்புக்கே வந்துட்டாங்க. பாட்டியை கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவி கொண்டாள் கைலினி. தன்னோட பாட்டியை பார்த்தோன்னா கட்டி அணைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாள். பாட்டி, பாட்டி, நீங்கள் தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதில் கங்கை கொண்டான் மண்ணெடுத்து என்று வருதுல்ல, அப்படின்னா என்ன பாட்டி என கேட்டாள். அதில் என்ன லைன் வருது, கங்கை கொண்டான் மண்ணெடுத்து, அதாவது மண்ணெடுத்துனா மண் எடுக்க, சரியா, அதுக்கு வந்து பொருள் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாள். ஓ, அதுவா, சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அதன் அடையாளமாக தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம். அதாவது என்ன, தமிழ்நாட்டை ஆண்ட ராஜேந்திர சோழன். சரிங்களா, யார், ராஜேந்திர சோழன். என்னது, வடநாடு சென்று என்ன பண்ணுறாரு, பகைவர்களை வெற்றி பெற்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அதுக்கு அடையாளமாக தான் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர் வைத்து விட்டான் என்று பதிலளித்தான். அந்த வெற்றியை கொண்டாட தான் என்ன பண்ணாங்க, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு என்ன பண்ணுறாங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்பெற்றுள்ளது. அதாவது அந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ன, கங்காபுரினும் கங்காபுரம்னு சொல்லி பெரும் புலவர்களால் போற்றப்பெற்றுள்ளது. கங்கா நதியும் கடாரமும் முங்கை கொண்டு கங்காக புரிபரந்த கர்ப்பம் என்று ஒட்டக்கூத்தர் கூறியுள்ளார். பாருங்கள், ஒட்டக்கூத்தர் இந்த கங்கை கொண்ட கோலபுரத்தை சிறப்பாக சொல்லியிருக்கார்.
ஓ அப்படியா, நம் ஊருக்கு இப்படிதான் பெயர் வந்ததா? சரி பாட்டி, எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்றீர்களே, போகலாமா என்றால் கையில் எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, அங்கே போகலாமா? முதலில் சாப்பிட்டு ஓய்வெடு, பிறகு போகலாம் என்றாள் பாட்டி. என்ற பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றாள். சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பாட்டி என இழுத்தாள் கைலினி. சரி சரி, நான் புரிந்து கொண்டேன், வா போகலாம் என்று பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழ கங்கத்தை அடைந்தனர். அதாவது சோழ நாட்டுக்கு பெருமை சேர்த்த சோழ கங்கத்துக்கு போகிறாங்க. இதுதான் சோழகங்கம். இதுதான் என்னது? சோழகங்கம். பார்த்தாயா இதன் அழகை, அதாவது இதோட அழகை பார்த்தாயா அப்படின்னு சொல்லி பாட்டி வர்ணிக்கிறாங்க என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் கைலினி, பாட்டி இது என்ன பொன்னேரின்னு எழுதியிருக்கு, நீங்கள் சோழகங்கம்னு சொன்னீங்களே என்று கேட்டார். ஒன்று என்னது, இது பேர் பொன்னேரின்னு எழுதியிருக்கு, ஆனால் நீங்கள் சோழகங்கம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாள். ஆமாம், சோழ கங்க பேரேரிதான், இன்று பொன்னேரின்னு பெயர் மாறியிருக்கு. இது வந்து சோழகங்க பொன்னேரி தான், இன்னைக்கு அது என்னன்றிருக்கு, பொன்னேரின்னு பெயர் மாறியிருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தலை தோங்கியது என்றாள் பாட்டி. இந்த ஏரி மூலியமாக பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் என்னது, பாசன வசதி, நீர் வசதி பெற்று. இப்போ நம்ம ஊர்லலாம் கிணத்து பாசனம் இருக்குது, ஏரி பாசனம், ஆற்று பாசனம் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஊரில் இந்த ஏரியில் தான் என்னது பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் வந்து பாசன வசதி பெற்று உழவு தொழிலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. மலைகளும் குஞ்சுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கைலினிக்கு கடினமாக தோன்றியது. பாட்டி இது இவ்வளவு எளிமையான செயல் என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றார். இது வந்து எவ்வளோ ஒரு எளிமையான ஈஸியான செயல் இல்லை அப்படின்னு சொல்லி சோழர்களோட இந்த பாசன முறையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் புரியுதா? அடுத்து பாருங்கள்.